Hi friends, welcome to new video. In this video, what match kaana team number preview panna pora appdiin paathinga like a Kovai Kings vs Chepauk Super Kills match kaana team da guys preview panna porom. TNPL match number 9 and in the match porathalavi endha ground la nadakkudhu appdiin paathana NPR college ground in Dindukal la match porathalavu nadakkudhu. And last 4 games appdiin paakumbodhu Dindukal vs Seekam Madurai Fantas in the game porathalavu oru low scoring match ah irundhirukku sure. And faster bowlers அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சை பொறுத்தளவு 6 விக்கெட்டும் அண்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா CSG அதாவது பாத்தீங்கன்னா செப்பாக் சூப்பர் கில்லிஸ் விசஸ் ரூபி திருச்சி வாரியர்ஸ் மேட்ச் அப்படினு பாக்கும்போது இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்திருக்கு. CSG வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 203 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்டர் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தளவு 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்டன்ஸ் விசஸ் லைகா கோவை கிங்ஸ் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு ஆவரேஜ் மேட்சாக இருந்திருக்கு. ஒரு 150-160 அந்த மாட்ட ஒரு கேமாக இருந்திருக்கு. ஃபாஸ்டர் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ் விசஸ் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் இந்த கேமை பொறுத்தளவும் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்திருக்கு. இதில் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 6 விக்கெட்டும் அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவு 4 விக்கெட்டும் எடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக தான் இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு கிரவுண்ட் எடுத்திங்கன்னா சில கேம் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒரு திருச்சி விசஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்டன்ஸ் மேட்ச் பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச் வந்து ஃபாஸ்டர் பவுலருக்கு ஹெல்ப் ஆச்சு அண்ட் ஸ்பின்னருக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஹெல்ப் ஆயிருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பிச்சை பொறுத்தளவு அப் அண்ட் டவுன் கேமாக இருந்திருக்கு. சில கேம் நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு பேட்டிங்க்கு, சில கேம் பவுலர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்பொழுது லாஸ்ட் 4 கேம்ஸில் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் 26 விக்கெட்டும் அண்ட் ஸ்பின்னர் 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அட்வான்டேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்டர் பவுலர்ஸ் 26 எடுத்திருக்காங்க. பட் எனிவே இந்த ஒரு பிச்சை பொறுத்தளவு ஸ்பின்னருக்கும் அசிஸ்ட் ஆகும். அந்த ஃபாஸ்டர் பவுலர்ஸ் கூட எடுத்துருக்கிறதுக்கான ஒரு காரணம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 9 விக்கெட் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த டெத் ஓவர்ஸில் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் போடும்போது அந்த இடத்துல விக்கெட் கிடச்சிருக்கும் மேக்ஸிமம். மற்றபடி ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல சாதகமான பிச்சு தான். ஃபாஸ்டர் பவுலருக்கும் சரி அண்ட் ஸ்பின்னருக்குமே சரி ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணியே டீமில் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீஷனை பொறுத்தளவு 14 கேம் விளாண்டுருக்காரு. அதில் 646 ரன்ஸ் 646 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஹையஸ்ட் 105 ஒரு செஞ்சுரியும் இந்த ஒரு கிரவுண்டில் குறிப்பாக அடிச்சிருக்காரு. அட்வான்டேஜ் இருக்குது குஷ்யூராகவே. அண்ட் ஷாருக் கான் விசஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிக்ஸ்னாவே என்றைக்குமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. லாஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சிஎஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 51 நாட் அவுட்ல இருந்திருக்காரு. 26-22 அண்ட் 59 லாஸ்ட் 4 கேம்ஸில் 250 அகேன்ஸ்ட் சிஎஸ்ஜி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஹரீஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் எஸ்சிஎஸ்ஜி சைட் லைகா கோவை கிங் அகேன்ஸ்டாக 4 மேட்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லாவே இருந்திருக்கு. பவுலிங்கை பொறுத்தளவு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு ஹரீஷ்குமார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலர். நெக்ஸ்ட்டு சாய் சுதர்சன் சொல்லவே தேவையில்லை. கன்சிஸ்டண்டாக ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் 2 கேம்ஸ்லுமே 250 பிளஸ் ஸ்கோர். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் 90 அடிச்சிருக்காரு அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேமில் 86. அதாவது மினிமம் ஒரு 90 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு கன்சிஸ்டண்டாக அப்படின்னா ஷோராக அவரோட உங்கள் கேப்டன் சான்ஸ் நான் சொல்லவே தேவையில்ல. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சாய் சுதர்சன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்டபிள் லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது லைகா கோவை கிங்ஸ் அண்ட் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுரேஷ்குமார் விக்கெட் கீப்பர் ஓப்பன் பண்ணுவார். இவர் லாஸ்ட் கேமில் 33 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 லாஸ்ட் 2 கேம்ஸில், ஃபர்ஸ்ட் கேமில் 11 அண்ட் லாஸ்ட் கேம்ஸில் 33 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். என்ன சொல்கிறது, பால் பை பால் ரன்ஸ்க்கு தான் போவார், விக்கெட்டு முழுகும் அந்த இடத்துல. அண்ட் பி சஜினை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சுமே ஃபெயிலியர் தான். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டுன்னு அனதர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 ரன்ஸையும் ஸ்கோர் பண்ணலை. சாய் சுதர்சன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அண்ட் ஆர் அரவிந்த பொறுத்தளவு லாஸ்ட் கேமில் 18 அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆனார். பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரைக் ரேட் ஆட கிடையாது, பால் நிறைய சாப்பிட்டாரு அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் டக் அவுட். எம் ஷாருக் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா 25 ரன்ஸ் அண்ட் 4 ஓவர்ஸ் போட்டு 3 விக்கெட் எடுத்தார். நல்லா பார்த்துக்கோங்க, 4 ஓவர்ஸ் போட்டு 3 விக்கெட்டும் அண்ட் 25 ரன்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கேமை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸ் அடித்தார், 17 ரன், 2 ஓவர் போட்டு 1 விக்கெட்டும் எடுத்தார் லாஸ்ட் கேமில். அண்ட் எம் முகமத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேமில் 4 ஓவர்ஸ் போட்டு 1 விக்கெட்டும் அண்ட் 1 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸ் போட்டு 4 ரன்ஸும் அடிச்சிருந்தார். ஓவர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக 4 ஓவர் ஷோராகவே போடுறாரு. எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர். நெக்ஸ்ட் யூ முகிலேஷ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் கேப்பபிளும் இருக்குது ப்ளஸ் பவுலிங்கும் ஆஃப் பிரேக் பவுலர். ஷோராகவே பவுலிங்கும் ஒரு ஓவர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மேட்சுக்கு. ஃபர்ஸ்ட் கேமில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 ஓவர்ஸ் போட்டு அண்ட் 4 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
யூ முக்கிலேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமை பொறுத்தளவு 33 runs அண்ட் 1 wicket அண்ட் லாஸ்ட் கேமில் 15 runs அண்ட் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் எடுக்கல அண்ட் பி வைத்தியா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை அண்ட் எல் கிரணாக்கா ஷியோராக ஓவர்ஸில் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. மேட்ச்சுக்கு 3 ஓவர் போடுறாரு, 1 wicket எடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கௌதம் தாமரை கண்ணன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேமை பொறுத்தளவு 2 ஓவர்ஸ் போட்டு 1 wicket அண்ட் ஃபர்ஸ்ட் கேம்லேயும் 2 ஓவர்ஸ் போட்டு 1 wicketையும் இவரும் கிரண் ஆகாஷும் மேட்ச்சுக்கு 1 wicket அப்படிங்கிற மட்டும் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மணிமாறன் சித்தார்த் ரெண்டு மேட்ச்மே ஒரு ஃபெயிலியர் தான், பட் எக்கனாமிக்கலாக போட்டார். லாஸ்ட் 1 கேமில் கூட அவரோட ஓவர்ஸில் கேட்சை விட்டாங்க, இல்லாட்டி அவரோட அக்கௌண்ட்டில் விக்கெட் அப்படிங்கிறதும் ஷோராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், இந்த டீமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீசன் சொல்லவே தேவையில்லை. கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு ரன் வென்யூலையும் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேமில் 35, அனதர் கேம் 13. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரடோஸ் ரஜன் பயுல், ஃபர்ஸ்ட் கேம் 88 அண்ட் 25 லாஸ்ட் கேம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்லையுமே டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட்டில் பண்ணியிருக்காரு. பாபா அப்பரஞ்சித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த பேட் அண்ட் பால் ரெண்டு கேம்லையுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் கேமில் பொறுத்தளவு 4 ஓவர்ஸ் போட்டு 2 wicket ப்ளஸ் 29 runs ப்ளஸ் லாஸ்ட் கேமில் 1 ஓவர்ஸ் போட்டு 1 wicket ப்ளஸ் பேட்டிங்கில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன், 46 not out இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு சஞ்சய் யாதவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமில் 31 ஓவர்ஸ் எதுவும் போடல. ஃபர்ஸ்ட் கேமை பொறுத்தளவு சஞ்சய் யாதவ் ஓவர்ஸ் போடுவார், பட் இனிமேல் இந்த இடத்துல ஓவர்ஸ் கொடுக்கல. அண்ட் லாஸ்ட் கேமில் 2 ஓவர்ஸ் போட்டார், விக்கெட் எதுவும் எடுக்கல, ப்ளஸ் 22 runsும் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹரீஷ்குமாரை பொறுத்தளவு ரெண்டு மேட்சுமே சூப்பராக பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸ் போட்டு 1 wicketும் அண்ட் லாஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் போட்டு 2 wicketும் 12 runs not out இருந்திருக்காரு. ஷியூராகவே ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிளேயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோபால் சதீஷ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸில் அண்ட் லாஸ்ட் கேமும் பார்த்தோம் ஒரு இன்ஜுரி, ஷுவராக இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவுமே கம்மி தான். அண்ட் சசி தேவ் ரெண்டு கேமுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஷுவராக இல்லை. ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 not out அண்ட் செகண்ட் கேம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அண்ட் எம் சிலம்பரசன் ரெண்டு கேமுமே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 ஓவர்ஸுமே போட்டிருக்காரு. லாஸ்ட் கேமில் விக்கெட் இல்லை, பட் ஃபர்ஸ்ட் கேமில் 1 wicket எடுத்திருக்காரு. அண்ட் ரகில்ஸா கேப்டன், அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஓவரும் போட்டிருக்காரு, 2 wicket எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேமை பொறுத்தளவு 3 ஓவர் போட்டு 1 wicket எடுத்திருக்காரு. அண்ட் ராமலிங்கம் ரோஹித், இவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் எடுக்கல, அண்ட் ஃபர்ஸ்ட் கேம்லையும் 3 ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் எடுக்கல. ரெண்டு கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணியிருக்காரு மினிமம் 2 ஓவர், பட் விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் ராக்கி பாஸ்கர், இவரை பொறுத்தளவு 2 ஓவர்ஸ் லாஸ்ட் கேமில் போட்டு விக்கெட் எதுவும் எடுக்கல, அண்ட் ஃபர்ஸ்ட் கேமில் 2 ஓவர் போட்டு 2 wicket எடுத்திருக்காரு. ஷுவராகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளேயர், எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணுவார் ராக்கி பாஸ்கர். ஷுவராகவே இவரோட ஓவர்ஸில் விக்கெட் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். இப்போ பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், ப்ளஸ் எந்த கிரவுண்டில் நடக்குது, யாருக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ டீம் அப்படிங்கிறத பார்ப்போம் காய்ஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டீம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சிருக்கோம். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தளவு இந்த இடத்துல என் ஜெகதீசன் அண்ட் ஜே சுரேஷ்குமார் எடுத்திருக்கேன். மேபி இந்த இடத்துல ஜே சுரேஷ்குமார் உங்களுக்கு ரிஸ்க்காக தோணுச்சு அப்படின்னா பி ரதன் பையூலியும் எடுத்துக்கலாம். இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அலாங் வித் என் ஜெகதீசன் ஓப்பன் பண்ணுவார். பேட்டிங்கை பொறுத்தளவு சஞ்சய் யாதவ், சாய் சுதர்சன் அண்ட் ஷாருக்கான், இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு தேவையில்லை. மேபி நான் சொன்ன அந்த ஜே சுரேஷ்குமார் இடத்துல மட்டும் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸும் பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்ஸ் தான், கிரண் ஆகாஷ், ஹரீஷ்குமார் அண்ட் பாபா அப்பரஞ்சித். அண்ட் பவுலர்ஸை பொறுத்தளவு ஜே சுப்பிரமணியன், எம் முகமது அண்ட் ரகில் ஷா. இப்போ இந்த டீமை பொறுத்தளவு உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டனை பொறுத்தளவு நீங்கள் காமனாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு 3 players யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பரஞ்சித்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், சாய் சுதர்சனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் ஷாருக் கானுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் வித் த கேப்டன். நெக்ஸ்ட் ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் யாதவ், என் ஜெகதீசன் ரொம்ப ரிஸ்கான பிளேயர்ஸ் இன் கேப்டன் சான்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேப்டனுக்கு ரிஸ்கி சாய்ஸ் அப்படின்னா என் ஜெகதீசன் அண்ட் சஞ்சய் யாதவ். பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கும்போது சாய் சுதர்சன், ஷாருக் கான் அண்ட் பாபா அப்பரஞ்சித். நெக்ஸ்ட் ஒன் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு நம்ம சொன்ன அந்த கேப்டன் அண்ட் ரிஸ்கி பிளேயர்ஸ்க்குள்ள இந்த 5 பிளேயருக்குள்ளேயே தான் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணாப்புல இருக்கணும். காரணம் இந்த 5 பிளேயர்கிட்ட இருந்து தான் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். பிளஸ் இந்த ஒரு சான்ஸ் நீங்க ஓனா எடுக்கணும் காய்ஸ். ஏன்னா ஒரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு டிசிஷன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது ஃபைனலாக நம்ம டெலிகிராமில் அப்லோடு பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு யார் நீங்கள் விருப்பப்பட்டு ட்ரை பண்ணுறியோ அவங்களுக்கே ட்ரை பண்ணலாம் காய்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்.